என்ன பேசணும் சொன்னீங்க? இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது. மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. That's good. That's good. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம். அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்டா? வேண்டாம், நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஆயத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்ல? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மரியாதை மரியாதை கொடுக்கிறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேக்குறேன், நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை, மன்னிச்சுக்கோங்க. வழங்குதுங்க, இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல? இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே? இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்கு போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அச்சனா, நான் நினைக்காத ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணுங்க, போதும். இதுவரைக்கும் யாருக்கிட்டயும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த தண்டனை. கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணக்க, ப்ளீஸ் லீவ் இட். வெக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? ஏன் ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார, தேங்க்யூ. அவசரப்பட்டு எந்த முடிக்கு வராதீங்க. ஆனா ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த ஒரே இடம் குழப்பிட்டீங்க அர்ச்சனா. ஏன் ஏழுறீங்க ஏழுறீங்க? நீங்க எப்படி அழ வேண்டாம், எது கஷ்டமா இருக்கு? இனிமே என்ன பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் அது நீங்கதான். இது யார் அதிர்ஷ்டம்? நிச்சயமா உங்க மனைவியத்துக்கு நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல, அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த வேலைகள்லாம் முடிவதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா, ஆரம்பத்துல படபடாமல் பேசிட்டீங்களே, என்ன பத்தி தப்பா அது இதுன்னு என்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்க வேணா. ஏன் அப்படி பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஏன்?